வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் எல்லாருக்கும் நான் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட ரசனை செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க, நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம ஜே ஊசா வந்திருக்கிறாரு, அதே மாதிரி பிளட் லைன் வந்து இன்றைக்கி ராக் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹியூமன் சொல்லியிருக்கிறாரு. ஜே ஊசா உடனே பார்த்திங்கன்னா தான் பிரதரை கூப்பிட்றாரு, பிளட் லைன் தான் ராக் வந்திருக்கிறாங்களே, கேட்குறாரு, நான் வந்து ஓனை விட்டு போனது எனக்கு ரொம்ப வருத்தம், ஆனால் உனக்கு வருத்தமா? நான் உண்மையிலேயே இங்கே ரொம்ப வருத்தப்படுறேன். ஜிம்மி ஊசா சொல்கிறார், எனக்கு வருத்தமே இல்லை, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸாக இருந்தோம், நீ தான் சொன்ன நம்ம ரெண்டு பேரும் வந்து டாக் டீமாகவே இருப்போம், இந்த பிளட் லைனை விட்டு போவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா டாக்டிமாக இருப்போன்னு. ஆனால் நீ வந்து உன்னுடைய சிங்கிள் கெரியரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அன்டிஸ்பியூட்டட் பக்கம் போயிட்ட, என்ன மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சண்டை ஏற்படுது. ஒரு கட்டத்தில் ஜே ஊசா பார்த்தீங்கன்னா, ஆமாம் நிறைய டைம் நீ சிங்கிள் டைட்டில் வின் பண்ண முயற்சி பண்ணேன், ஆனால் ஒன்னால நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமி ஊசாவை அட்டாக் பண்ணுறாரு. சோலசிக்காவையும் அட்டாக் பண்ணுறாரு. திருப்பி ஜெமி ஊசாவை அட்டாக் பண்ணும்போது ஜெமி ஊசா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம ஜே ஊசாவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து சோலசிக்காவும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. காப்பாற்றதுக்கு யாருமே இல்லையா, ஏன் இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் வந்து ஜே ஊசாவை காப்பாற்றிருக்காரு. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் மேட்சை நடத்துகிறாங்க, அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிடபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான, சாரி டாக் டீம் டைட்டிலுக்கான அந்த லேடர் மேட்ச் இருக்குல்ல, ரசல்மினியால சிக்ஸ் பேக் சேலஞ்ச், அதில் ஒரு குவாலிஃபை மேட்ச். இதில் கிரீட் பிரதர்ஸுக்கும் நம்மளுடைய தொமாசா சாம்பா மற்றும் ஜானிங்கருக்கானக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரீட் பிரதர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களான்னு தெரில, கிரீட் பிரதர்ஸுடைய என்எக்ஸ்டி மேட்சஸ் கூட நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். எப்போ வேறு லெவல் டாக்டிங்ப்பா, செம்ம பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே. உங்களை நான் பாராட்டுறோம் கிரீட் பிரதர்ஸ், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அஸ் ஆஃப் என்னுடைய சல்யூட், என்ன சொல்லுன்னு தெரில, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர்ஸ் தான் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தேன், பட் ஆனால் டிஐஒய் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. சீனியாரிட்டி பற்றி டிஐஒ டீம் வின் பண்ணிட்டாங்க. அப்படிக்கான கிரீட் பிரதர்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரசல்மினியில் லேடர் மேட்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் ஆண்ட்ரேடேசன் ஆல்மாஸ் இருக்கார்ல, அவர் ஜட்மெண்ட்டை பேசுகிறாங்க, நீ கொஞ்ச நாள் டபிள்யூபிள் இல்லை, பட் அவனோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஜட்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராவை பற்றி பேசணும், ராவை ரின் பண்ணுறது இந்த ஜட்மெண்ட்டே தான், அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டரி வந்து ஆண்ட்ரேட்டை பேசுகிறாரு. ஆண்ட்ரேடே பார்த்தீங்கன்னா சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா, எனக்கு நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஸோ அவர் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்னு சொன்னது நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா, இல்லாட்டா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரான்னு தெரில. ஆண்ட்ரேடே வீக்லி பார்த்தீங்கன்னா பேக் சைஜில் ஜட்மெண்ட் ப்ரோமோவில் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, மேபி சேர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் ரீ மற்றும் நம்மளுடைய ஹெண்டி ஆல்வர்ட் ரெண்டு பேரும் டாக்டீமாக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டானா சேஞ்ச் மற்றும் கேரன் கேட்டருக்குள்ள ஒரு டாக்டீம் மேட்ச் விளாட்றாங்க. இதில் நம்மளுடைய கேண்டிஸ்க்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு ரொம்ப ஹீல்டந்தனமாக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் மட்டும் என்னடா இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க காலை உடச்சி காலில் லாக் போட்டு அதுக்கப்புறமா டேப் அவுட் பண்ண வச்சு அப்படி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஹீல்டந்தனத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காட்டியிருக்கிறாங்க, போன வாரமே காட்டினாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஹீல்டந்தனத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டாலையும் காத்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஹீல்டந்தனத்தை பண்ணியிருக்கிறாங்க கேண்டிஸ்லி. சரி ஃபேஸ் டென்லேயாச்சும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஹீல் டென்லேயாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இதில் என்ன தெரியுமா ஆச்சரியம், இவங்க இப்படி ஹெல்ட்னதை பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுடைய ஓன் பார்ட்னரான ஹிண்டி ஹெல்வெட்டு என்னடா நடக்குது இங்கே, நாச்சி இவளுக்குது நாச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸோட டைம், கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராக்கு வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசினது மற்றும் ராக்கோட அம்மா பற்றி பேசுகிறாங்க. ராக் அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, நான் கெவின் ஓன்ஸ் கூட இருக்க மோதும் போது எனக்கு வின் பண்ணதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக தான் பேசுகிறாரு. ஸோ அவங்க அம்மா எங்கள் அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசினாலே உங்கள் அம்மாவெலாம் தப்பாக பேச மாட்டேன், ஆனால் ரசமணியாக்கும் உங்கள் அம்மா எங்கள் அம்மா ரெண்டு பேரும் வரணும், நான் வெற்றி பெறத பார்த்து உங்கள் அம்மாவும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் நான் அவர் நல்லவே அப்படிங்கிறது நிரூபிக்கிறது விதமாக தான் பேசிட்டாரு. ஸோ அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் வர பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹியூமன் சொல்லிட்டு பால் ஹியூமன் வராது. பால் ஹியூமன் நிறைய பேசினார், ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் பால் ஹியூமன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க, அதை பற்றி நம்ம காலையிலேயே பேசி தமிழ் எபிசோடில் போதுட்டோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம காலையில் ஒரு வீடியோ இருக்கும், ஸோ நம்ம சேனலில் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி இப்போ நம்ம நியூஸுக்கு வரலாம். நம்ம பால் ஹியூமன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோடி இந்த வாரம் நடக்க ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டோட நீ வர, ரோமன் டேட்ஸும் வர, ரோமன் டேட்ஸ் ஒரு விஷயத்த சொன்னார், இன்றைக்கி வந்திருந்தார் ஆனால் போயிட்டாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அவர் ஒண்டியாராக நேருக்கு நேர் உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணுமா, அதனால் மற்ற
எந்த ரெஸ்லர்ஸும் இல்லாமல், அதாவது ரோமன் ரீன்ஸ் கூட பிளட் லைன் ராக்கு ஜிம்யூஸோ யாருமே இல்லாமல் இருப்பாங்க, நான் மட்டும் இருப்பேன், நான் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிறதுலாம் உனக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி நீயும் வருவியா அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் கேட்குறாரு. கோடி ரோட்ஸும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உன் மேலே சத்தியமாக நான் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டேன், தனியாக வரேன்னு சொல்லியிருக்காரு. பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பிரதர்ஸ் யாருமே வரல, ரோமன் ரீன்ஸ் தான் மட்டும்தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் பார்லிமெண்ட் எந்த அளவுக்கு நம்பணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பேக் ஸ்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் சொன்னார், நான் வந்து இன்றைக்கி ப்ரைவேட்டாக ஜெட்டில் தான் வந்தேன், இன்றைக்கி பிளட் லைன் வந்து ராக் வந்ததில் எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறமா ஆள் இருக்க மாட்டாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ரோமன் ரீன்ஸ் கூட இன்றைக்கி ராக் வந்தாருன்னா எங்கள் மூஞ்சியில் காட்ட வேண்டியதானே, அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டானுங்க பாருங்களேன். அதாவது ஜெமியூஸோ ஜெயூஸோ எல்லோரும் வந்துருக்கிறாங்க, கூடவே ரோமனும் வந்திருக்காராம். ரோமன் வந்து ராக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ப்ரைவேட் செட்டில் போயிட்டாராம் அப்படின்னு பார்லிமெண்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம பிரேவ் வாயட் த விந்தம் ரெட்டுன்றா, ஸோ அவரை பற்றின ஒரு விஷயம், ஸோ அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ உருவாக்கியிருக்காங்க, டபிள்யூபிள்யூக்கில் பீகாக் உருவாக்கியிருக்காங்க, இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முழு டாக்குமெண்ட்ரியும் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் பேக் சைடு விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகுது. இதை அவருடைய பிரதரான போ டாலர்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து பிரைவேட்டுடைய டாய்ஸ் அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் ஃபீலிங் பண்ணி சொல்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய ஆர்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பான கான்ட்ராக்ட் சைனிங்கை பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாரு. ப்ளீஸ் வெல்கம் டு சாமி ஜெயின் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமி ஜெயினுக்கு அப்புறமா குந்தர், அப்புறம் நான் பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ நடந்தது நான் சொல்ல மாட்டேன். அதாவது சாமி ஜெயின் வந்து ஜேக்கபிளை பற்றி பார்க்கும்போது ஜேக்கபிள் சொல்கிறாரு, குந்தர் நீ பீட் பண்ணலாம் நினைக்கிறியா, குந்தர்லாம் நல்ல ரசனையில் பீட் பண்ண முடியாதுப்பா, நீ தோக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கபிள் வந்து சாமி ஜெயினை பற்றி சொல்லியிருப்பார். அந்த காண்டோடையே இப்போ நம்ம காண்டாக்ட் சனி பண்ணது குக்கர்லாம் பார்த்தா இங்கே குந்தர் வந்து வம்புழுக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் பார்ப்பா நான் ஒரு ராங்க ஸ்டேஜ் இன்டர் கணக்கு சாம்பியன், நான் எப்படி டீசெண்டாக வந்திருக்கேன், நீ எப்படி டீசெண்ட் வந்திருக்கேன், என்ன மாதிரி டிஷர்ட்டை போட்டு வந்திருக்கான், என்ன மாதிரி கோட்டு போட்டு வரமாட்டானா, இதுதான் அவனோட லெவல், இதுதான் என்னோட லெவல், இவன் வந்து என் கூட சாம்பியன்ஷிப்பை மூத்துறதுலாம் தகுதியே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்பியன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, போன வருஷம் ரசகமியில் அன்டிஸ்பியூட்டட் லாங்கஸ்ட் ஸ்டேஜிங் சாம்பியனாக இருந்தவங்கள நான் பீட் பண்ணேன். இதே மாதிரி நீ அவங்களும் 660 நாளுக்கு மேலே இருந்தாங்க, நீயும் 660 நாள் கிட்ட வந்துடல, பாரு என்ன கோ இன்சிடென்ட்னு. அதே மாதிரி இந்த வருஷம் ரசகமியில் உன்னை பீட் பண்ணி நான் இன்டர் கான்டினல் சாம்பியன் ஆவேன், ஸோ லாங்கஸ்ட் ஸ்டேஜின் இன்டர் கான்டினல் சாம்பியனாக இருக்கிறியே, இதே ஆணவத்தோடு தான் போன வருஷம் ரெண்டு பேர் இருந்தானுங்க, அவனை நான் பீட் பண்ணேன், ரசகமியை மெயின் இவெண்ட்டில் மூவ்மெண்ட் பண்ணேன், இந்த வருஷம் ரசன் மேலே நான் மூவ்மெண்ட் பண்ணுவேன், என் பேர் சாமி ஜெயின், இன்னொன்று புரிஞ்சுக்கோ, நியூ சாம்பியனா ஹீட்ரு காங்க சாம்பியனா ரசன் மீனல் உன்னை சந்திக்கிறேன் குந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசம் ப்ரமோங்க வேற லெவலில் பின்னிட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு செம்மையாக இருந்தது. நீ வேறு லெவல் சாமி ஜெயின், வேறு லெவல், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா போகிறாரு. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயத்த காட்டுறாங்க, நம்ம ஜே உசோ வந்து கோடிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கோடி நீ வந்து சொன்னதெல்லாம் உண்மை தான், நீ வந்து தனியாக வரேன்னு சொல்லிக்கிற, பட் ஆனால் நான் வந்து ஜெமி உசோவை பார்க்கறதுக்காக ஸ்மேடனுக்கு வரப்போகிறேன், ஆனால் அதில் ஒரு வேளை பிளடில் வாக்குறுதி கொடுத்துட்டு மீறுவாங்கன்னு எனக்கு தெரியும், வாக்குறுதியை கொடுத்துட்டு இந்த தடவை மீறிட்டு மெயினி உண்டில் யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உன் அட்டாக் பண்ணதுக்கு வந்தால் கவலைப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜே உசோ பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு கோடி ரோட்ஸுக்கு. கோடி ரோட்ஸும் பார்த்திங்கன்னா ஓகே உன்னோடய ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப வெளிமதிப்பிச்சது அப்படிங்கிற மாதிரி பாசமாக தான் பேசியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் சொன்னோம்ல, சாமி ஜெயின் வந்து குந்தர் கூட ஒரு ஆசம் ப்ரமோ பேசினார்னு பேசிக்கிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த ஆங்குலேஷன் வேற லெவல், ஹட்ஸ் ஆஃப் நான் சல்யூட் அடிக்கிறையா வேற லெவல். அதாவது சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு, கேமராமேனும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. சாமி ஜெயின் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஆசம் டூத் இருக்காங்களா அவ்வளோ தட்டி விட்டுட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஆட்ருத்து ஹே சாமி ஜெயினுடைய ஸ்டோரியில பற்றியா செம்மையாக கொண்டு போகிறாங்க, வேற லெவலில் பேசினோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆசம் டூத் அதாவது மிஸ் அண்ட் ஆட்ருத் இவங்க வந்து டிஐஓ டீம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டிஐஓ டீம் இன்னைக்கு செலக்ட் ஆகிட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் செலக்ட் ஆகணுன்றது அதனால் தயாராக இருந்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நம்ம இன்னைக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறோம்ல, இல்லைப்பா நம்ம டபிள்யூபிள்யூ அன்டிஸ்பியூட் டேக் டீம் டீலுக்காக மோத போகிறோம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆட்ருத்து பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூஷா டீம் வராங்க, வரதை பார்த்தோட ஆட்ரு சொல்கிறாரு, அப்பா ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கல்ல பலசாலியாக இருக்கிறாங்களா, இவங்க கூட மோதுறவங்க செத்தாங்க. அப்போ நம்ம டிஐஓ டீம் சொல்கிறாங்க, ஏ மிஸ்ஸு நீ ஆட்ருத்துட்ட சொல்லலையா இவங்க கூட தான் மோத போகிறேன்னு, விடுப்பா விழுப்பா அவன்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன், ஏய் வா நம்ம போய் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம், ஆ மோதலாம் மோதலாம் வாப்பா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதாவது ஆட்ருத்தை எப்படி மேய்க்கணும் அப்படிங்கிறது நம்ம மிஸ்ஸுக்கு தான் தெரியும், எருமை மட்டை எப்படி மேய்க்கணுங்கிறது எருமை மட்டை மேய்க்கிறவனுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி இப்போ ரெண்டு பேரும் போகிறாங்க, போகும்போதே பஸ்னால் அந்த மைக் எடுத்துகிட்டு பேசுவாங்கல்ல,
இந்த மியூசிக்கோட ஆசம் ட்ரூத் இது வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஆல் ட்ரூத் பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம ரெண்டு தடி தாண்டவாயனுங்க பார்க்கறதுக்கே பல்காக பயங்கரமாக இருக்காங்கன்னு சொன்னானுங்கள்ல, அவனுக்கு கூட தான் மோத போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே அவர் ஷாக் ஆகிட்டாரு. என்னப்பா இவனுக்கு நிற்கிறானுங்க, இவனுக்கு கூட தாண்டா போடணும், இவனுக்கு கூட போதணுமா, டக்கு டேப் அவுட்டை பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு கிட்ட கொடுத்துட்டாரு. மிஸ் உடனே பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடுறாரு. இடையிலேயே நம்ம ஆசன் ட்ரூத் வந்து டேப் அவுட் வாங்கிட்டாரு, அவரால் முடியல. ஆனால் இதில் எப்படி தெரியுமா வெற்றி பெறுறாங்க ஆசம்ன்றது, நம்ம அந்த வீர் வந்து அடிபட்டு கீழே கிடக்காது, நம்ம சாங்கா வந்து ட்ரூத் அடிக்கிறாரு, அப்படியே அவர் தலையீழ கீழே உழுறாரு. அப்போ கரெக்டாக வீருக்கு மேலே உள்ள 1 2 3 எங்க வீர் மகான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஆல் ட்ரூத் தான் பின்பற்றுறாரு நினைக்கிறாங்க. ஏமா வீர் மகான் கம்மிங் சூன் சொன்னீங்க, இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து ஆல் ட்ரூத் தோக்கிறதுக்கா, அட பாவியலா இப்படி சாவடிக்கிறீங்களப்பா. சரி ஆல் ட்ரூத் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. இந்தியன் டீம்ஸே கழுத்தறுக்கும் டீம்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடலாம் போல இருக்குது, சும்மா காண்டி வச்சிருக்கிறீங்கல்ல, நடத்துங்க டபிள்யூ. சரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆசம் ட்ரூத் வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்டர்ஸ்பிடி டபிள்யூ டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச்சு அசல்மே நடக்கல, அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. சரி அடுத்தது என்ன நடக்குது, ஓ ஆட் நம்ம ரெக்கோ ஷீட்டுக்கும் டாமினிக் மிஸ்டேக்கும் ஒரு மேட்ச் நடத்தினாங்க, அதை சொல்ல மாட்டோம்ல. ஸோ அந்த மேட்ச்சில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெக்கோ ஷீட் வந்து டாமினிக் மிஸ்டூரியோவை வந்து பீட் பண்ணிட்டாரு. அதாவது அவர் கூட இருக்கிறார்ல ஜேடி மெக்டோனா, எப்படியாவது டாமினிக் மிஸ்டூரியோ வெற்றி பெறலான்னு முயற்சி பண்ண வைக்கிறாருன்னு முடியலை. ஸோ நடத்து போயிட்டார், ரெக்கோ ஷீட் வந்து வின் பண்ணிட்டாரு. யோசிக்கிறானுங்க ரெண்டு பேர் வந்து இந்த ஒத்த நாயை நம்மளால் மேய்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெக்கோ ஷீட்டை பற்றி தெரியாதுல, அவர் நாய் இல்லை பறக்கும் புலின்னு பறந்து பறந்துலாம் அடிப்பார். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரூ மாக்கின்டயர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸும் வந்துடுறாரு. செத் ரோலின்ஸும் ட்ரூ மாக்கின்டரும் நேருக்கு நேரு பேசின விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ அதுலேயும் குறிப்பாக நம்ம ட்ரூ மாக்கின்டர் சொல்கிறாரு, என்னோடய ரசன்மீனிய மூவ்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியும்ல, அதுக்கு செத் ரோல் சொல்கிற சா வா ரசன்மீனிய மூவ்மெண்ட்லாம் பற்றி தான் தெரியுப்பா, ரசன்மீனியில் வந்து ஆடி நான் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரசன்மீனியில் கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப்பை ப்ரோக்ஸ்னு கிட்ட இருந்து வின் பண்ண வந்தேன் நின்று. பட் ஆனால் அந்த டைமில் ஆடியன்ஸே இல்லாமல் அரங்கம் வெறிச்சோடி கடந்த இடத்துல நீ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் யோசிச்சியா ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல நீ உன்னால் தக்க வச்ச முடிஞ்சதா, இல்லை ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லை இப்போ நான் எடுக்கிறேன், உன்னால் பல தடவை சாம்பியன்ஷிப் போகும்போது இருக்கிறேன், ஒரு தடவை வின் பண்ண முடிஞ்சுதா, ஒரு தடவை முடியலா, இந்த தடவை முடியாதுன்ற வாய்ப்பே இல்லை, நான் என்னுடைய டைட்டிலாக ரீட்டைன் தான் பண்ண போகிறேன். உன்னுடைய கனவுகள் எல்லாமே கோவிட் ஏறால எப்படி கொரோனா இந்த இடத்த விட்டு காலியாக போச்சோ அதே மாதிரி உன்னுடைய ட்ரீமும் காணாமல் போயிடுச்சு, ஸ்டீல் சாம்பியனாக ரசன்மீனா நான் தான் ஆக போகிறேன். அதுக்கு ட்ரூவும் சொல்கிறாரு, ரசன்மீனால் என்னுடைய மூவ்மெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் இது என்னுடைய ஃபைனல் சான்ஸ், ரசன்மீனில் சாம்பியன்ஷிப் மூவ்மெண்ட் அதாவது வேர்ல்ட் டைட்டிலுக்கான மூவ்மெண்ட்டை கண்டிப்பாக பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செதுரோன்ஸும் பார்த்தீங்கன்னா உன்னுடைய கொரோனா காலத்தில் எப்படி உன்னுடைய வாய்ப்பை நீ கைப்பற்றி வச்சிருந்தியோ அதே மாதிரி இந்த தடவையும் கைப்பற்றணும்னு நினச்சேனா அது கண்டிப்பாக முடியாது, பிகாஸ் நான் தான் சாம்பியன், ஸ்டீல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி செதுரான் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ராக்கு பற்றிலாம் பேசினாங்க, அதெல்லாம் வழக்கமாக பேசுகிறது தான், அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபா அகாடமி இருக்கிறாங்கல்ல, இதில் ஜார்கேபிள் இல்லை, நம்ம ஓட்டிஸும் அக்கீரா தோசவ் அவங்க வந்து நியூ டேக்கு இருக்குது அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபி அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூஆர்டி இருக்காங்க, அந்த லேண்டர் மேட்ச் இருக்குல்ல அதுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச்சில் சண்டை போட்டாங்க. மேட்ச் ரொம்ப ஒரு விருப்பாக போட்டு அக்கீரா தோசாவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நைஸ் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க அக்கீரா, நான் அவனுடைய பிக் ஃபேன் ஆகிட்டேன்ப்பா, அந்த பிக் ஃபேன் அந்த ரோட்டீஸ் மாதிரி பிக் ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அதாவது என் உடம்பு ஏறிட்டுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா நியூ டே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கிலிச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நயாஜாக் செகண்ட்ஸாக மோத போகிறாங்க. அதுக்கு நம்ம லீவ் மோர்கன் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ மோத போகிறது சிங்கிளாக தான் மோதணும், நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம், பட் ஆனால் உனக்கு சப்போர்ட்டிங்க நான் இருக்கேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க லீவ் மோர்கன் பிக்கிலிச்சிட்ட. பேக் ஸ்டேஜ் செதுரோன்ஸ் பார்த்தீங்கன்னா நீ எடுத்த முடிவு இன்றைக்கி சரிதான், பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோ, ஏன்னா பிளட் லைன் வந்து சொன்ன பேச்சை மீறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீ கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற மாதிரி செதுரோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம், நயா ஜாக்ஸ் வெர்சஸ் ஸ்பெக்லேஜ். அதே மாதிரி April 1st அதாவது ரசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற ராக்குக்கு த ராக் வராரு. ஸோ மறந்துடாதீங்க த ராக் இஸ் ரிட்டன். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மொட்டை நைட் ராக்கு சிஎம் பாங் ரிட்டன் டு ஹோம். அடுத்தது ரிகோஷிட்டுக்கும் ஜேடி மெக்டோனாக்கும் நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் இருக்குது. சரி இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வரலாமா, த மேன் பெக்லேஜ் வெர்சஸ் த ஆத்தர் ஆஃப் த நயா ஜாக்ஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஆரம்பிக்க போது. மேட்ச் இது வந்து ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்னால புகையெல்லாம் போடுறாக, டேபிளெல்லாம் உடைக்கிறாக, சேரை எடுத்து அடிக்கிறாக, மேட்சை தூள் பறக்கிறாக. மேட்ச் உண்மையிலே நல்லா இருந்தது, ஸ்டோரியும் செம்மையாக இருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சு, நயா ஜாக்ஸ் எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்ப, உனக்கு ஆட்டம் காட்டுறடி அப்படிங்கிற மாதிரி பிக்லிச் ஆட்டம் காட்டி
ஃபைனலி இந்த மேட்சில் பெகிரேஜ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா என்னை தடுக்கிறதுக்கு நயா இல்லை, லீவு இல்லை, நான் மட்டும்தாண்டா அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க. ஒரு சிங்கிளாக நம்ம பெகிலேஜ் பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரஃப்ளைக் அகேன்ஸ்டாக ரசல் மீனில் மோத போகிறாங்க. இப்போ யாருமே கிடையாது, ஒண்டிக்கு ஒண்டி, சண்டைக்கு சண்டை, வெட்டுக்கு வெத்து அப்படிங்கிற லெவலில் ஒரு பிரம்மாண்டமான ராவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. த மேனா த மாமியா அப்படிங்கிறத ரசல் மீனில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொண்டை கட்டிடுச்சுப்பா, 15 நிமிஷம் பேசினதுக்கே தொண்டை கட்டிட்டேன். சரி, அடுத்து நடந்த ரசனிங்ஸ் இல்லை நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ரசனிங் கிங் தமிழ் ஆகுங்க ரகுமான் கர்மாயுஸ் பூமராங்க நண்பா. அப்படி சொல்லக்கூடாது, சொல்ல சொல்ல சேனல் பறிபோகுது.